வெல்கம் டு சாத்தியம் கிரேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா விந்தணுக்களில் ஆண் பெண் விந்தணுக்கள் இருக்கா அதனால தான் ஆண் பெண் ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்குதா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் நிறையா மூலிகை பொருட்கள் வைத்துட்டு இருக்கோம் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் நீங்கள் வாங்கிக்கலாம் என்னுடைய நம்பர் அதில் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயத்துக்கு வந்துடுவோம் ஓகேவா பொதுவாக பார்த்தோன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க ஆண் விந்தணுக்கள் வந்து ஆண் ஆணுடைய ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய விந்தணுவும் பெண் குழந்தை பிறக்கக்கூடிய விந்தணுவும் இருக்குது அதை வந்து ஃபில்டர் பண்ணி நாங்கள் வந்து ஆண் குழந்தை பிறக்க வைப்போம் பெண் குழந்தை பிறக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த அது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களை தான் குத்தம் சொல்லிட்டு இருப்பாங்க பம்பளைப் பிள்ளைய பெற்றுப்புட்டு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பொம்பளை பிள்ளை பெற்றுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய வாரம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது இன்னுமே முட்டாள்தனமான இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியும் இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் படிப்பறிவு இந்த அளவுக்கு வந்த பிறகும் இன்னுமே ஆண் குழந்தை மேல இருக்கக்கூடிய மோகம் வந்து குறையவே இல்லை ஓகேங்களா சோ அதனால நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண் விந்தனும் பெண் விந்தனும்னு எதுவுமே கிடையாது ஓகேங்களா விந்தனுக்கள்ல மொத்தம் வந்து நாற்பத்தி ஆறு குரோமசம் இருபத்தி மூணு குரோமோசோம் இருக்கும் கருமுட்டையில இருபத்தி மூணு குரோமோசம் இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து நாப்பத்தி ஆறாம் மாறக்குள்ளதான் குழந்தை வந்து உருவாகும் ஒரு ஆணுடைய இல்லை ஒரு பெண்ணுடைய உடம்புல நாற்பத்தாறு குரோமோசோம்கள் இருக்கும் அதாவது இருபத்தி மூணு ஜோடி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பெண் உடம்புல பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கிற இருபத்தி மூணு எக்ஸ்க்ரோமோசமாக தான் இருக்கும் ஆனால் ஆணுடைய உடம்புல இருபத்தி ரெண்டு எக்ஸ்க்ரோமோசம் ஒரே ஒரு ஒய் குரோமோசம் இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ உடலூர் வச்சுக்குள்ள எக்ஸோட இருபத்தி ரெண்டு ஜோடி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இருபத்தி மூணாவது ஜோடி இருக்குல்ல அதுதான் வந்து ஆனா பெண்ணான்னு வந்து தீர்மானிக்கும் அப்போ வந்து ஆல்ரெடி பெண்ணுடைய உடம்புல எக்ஸ்க்ரோமோசம் இருக்கும் இதில் வந்து எக்ஸ் வந்து சேருதா ஆணுடைய விந்துலேருந்து இல்லை ஒய் குரோமோசோம் வருதா அப்படின்றது தான் ஓகேங்களா இது ரெண்டுத்தில் தான் வித்தியாசப்படும் இந்த விஷயம் வந்து பல பேருக்கு புரிஞ்சுருக்காது நான் சொல்கிறது அதாவது ஆ பெண்ணுடைய உடம்புல ஒரே வகையான குரோமோசோம் தான் இருக்கும் ஒரே வகையான உடற்கூறு தான் இருக்குன்னு வச்சிங்களேன் ஆணுடைய உடம்புல ரெண்டு வகையும் இருக்கும் ஆணுக்கானதும் இருக்கும் பெண்ணுக்கானதும் இருக்கும் ஸோ இது போய் சேரக்குள்ள பெண்ணுக்கானது போய் சேர்ந்துச்சு அப்படின்னாக்கா பெண் வந்து உருவாகும் இல்லை ஆணுக்கான விஷயம் தான் ஆண் இவ்வளோ தான் கான்செப்ட் வேறு ஒன்றுமே கிடையாது இது போட்டு ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை குரோமோசம் இதுன்னு சொல்லக்கூட சில பேருக்கு வந்து புரியாமல் போகலாம் இதுதான் விஷயம் இதில் வந்து ஒரு ஒரு விந்தணுலையும் இந்த வித்தியாசங்கள் இருக்கும் ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் புரிஞ்சுதுங்களா அதுக்காக வந்து தனிப்பட்ட முறையில் ஆண் விந்தணு பெண் விந்தணும்னு எதுவும் கிடையாது ஒரு ஒரு விந்தணுக்குள்ளேயும் இது இருக்கும் சரிங்களா இதுதான் விஷயம் இதனால வந்து ஒருத்தர் ஒருத்தர் நம்ம குத்தம் சொல்லி அந்த புண்ணியமும் கிடையாது ஏன் அப்படின்னாக்கா எல்லாமே ஆனால் பிறந்துட்டா பொண்ணு யாரை பெற்றுக்கிறது பொண்ணு யாரை கல்யாணம் பண்ணி குடிக்கிறது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட தான் இருக்கானுங்க பொம்பளை பிள்ளையே காணும் இதில் இன்னும் நீங்கள் வந்து பெண் குழந்தை தான் வே பெண் குழந்தை வேணாம் வேணாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா வர்ற காலத்தில் இன்னும் டஃப் ஆகும் எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா பெண்ணே கிடைக்காத அளவு டஃப் ஆகுமே தவிர இதில் வந்து எந்த விதமான யூஸும் கிடையாது அந்த காலத்தான் சொல்லுவாங்க ஆசைக்கு பொம்பளை பிள்ளை ஆசைக்கு ஆம்பளை பிள்ளைன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ இருக்கிற சூழ்நிலை எந்த பிள்ளையும் எதுவும் குறைச்சது கிடையாது சரிங்களா எல்லாரும் வந்து சமந்தாதம் முதல புரிஞ்சுங்க படிச்சவங்களே இந்த கேள்வி தான் நம்ம கொஞ்சம் சங்கடமா இருக்கு இந்த அளவுக்கு நீங்க வந்து அறிவுல அறிவு விசாலமாக வந்து அவங்களுக்கு கல்வியை கொடுக்கறது சரிங்களா கல்வியை கொடுத்தும் அதில் எந்த விதமான புண்ணியமும் கிடையாதுன்னா நம்ம என்னத்தை சொல்றது திருவிழா சொல்றது இல்லை கற்றோர் தான் இருந்த கண்ணுடையோர் கல்லாதவர் வந்து முகத்தில் இருந்து புண்ணுடையோர் அப்படின்னு சொல்றாங்க ஓகே கல்வி வந்து உங்களுடைய கண்ணை வந்து திறக்கும் அப்படி இல்லைன்னா அது புண்ணாதான் போகும் அப்படின்றது தான் அதோடைய கான்செப்ட் சரிங்களா அதனால் வந்து இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதை விட்டுட்டு ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க எவ்வளோ பேர் வந்து இன்னும் குழந்தைய பெற்றுக்காமல் இருக்காங்க எவ்வளோ சங்கடத்தில் இருக்காங்க அதை கம்பேர் கூட நம்ம குழந்தை பிறந்த சந்தோஷப்படுங்க சரிங்களா நன்றி வணக்கம்